உங்களை காண காலையில் அணிவகுத்து வருகிறோம் என்று திமுக அமைதி பேரணி குறித்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நெகிழ்ச்சியான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் ஷெலினா இணைப்பட்டிருக்கிறார். வணக்கம் ஷெலினா, அந்த சுற்றறிக்கை குறித்த விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. அதாவது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் இன்று 5வது ஆண்டு நினைவு நாள் என்பது அனுசரிக்கப்படுகிறது. திமுக சார்பில் மாபெரும் பேரணி என்பது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கருணாநிதியின் மறைவுக்கு பிறகாக ஒவ்வொரு ஆண்டும் நினைவு தினத்தன்று அண்ணா சாலையிலிருந்து கலைஞர் நினைவிடம் வரையிலும் பேரணி என்பது நடைபெறும். அமைதி பேரணியாக ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வந்த நிலையில் 5வது ஆண்டாக இன்று அமைதி பேரணி என்பது நடைபெற இருக்கிறது. இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு அன்பு மடல் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் குறிப்பாக கலைஞருக்கு பிறகாக பேராசிரியர் எனவும், பேராசிரியருக்கு பிறகாக ஸ்டாலின் தான் என்று வழிகாட்டி சென்றீர்கள். அதனை நான் தொடர்ந்து உழைத்திட வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாகவே அந்த நம்பிக்கையை வைத்து சென்று நீங்கள் அந்த நம்பிக்கையை காக்கவே தொடர்ச்சியாக உழைத்துக் கொண்டு வருவதாகவும், 8 கோடி தமிழ் மக்களும் ஏதாவது ஒரு வகையில் பயனடையும் வகையில் திட்டத்தை தீட்டி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தமிழக மக்களாட்சி மக்களோடு நடத்தி வருவதாகவும், ஒற்றை கையெடுத்து போட்டால் அது கோடான கோடி மக்களுக்கும் மகிழ்வதாக அந்த திட்டம் இருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்ச்சிகரமான தொடர்ச்சியாக இந்த திட்டம் என்பது தமிழக அரசு சார்பில் செயல்பட்டு வருவதாகவும், இந்தியாவின் தலைசிறந்த மாநிலமாக தமிழகம் தற்பொழுது உயர்ந்து இருப்பதாகவும், தங்கள் கனவுகள் தொடர்ச்சியாக நிறைவேறும் காலம் என்பது கைகூடி விட்டது என்று இந்த அன்பு மடல் ஒன்றை எழுதியிருக்கிறார். குறிப்பாக நீங்கள் சொன்னதை போல தமிழ்நாட்டில் கால் பதித்து நின்று இந்தியாவில் குரல் எழுப்ப வேண்டும் என்று தொடர்ச்சியாக நீங்கள் தெரிவித்து வந்தீர்கள். அந்த வகையில் அனைத்திற்கும் தொடக்கம் தமிழ்நாடு என்பதற்கான இந்தியா பாதை என்பது தற்பொழுது அமைந்திருப்பதாகவும், இந்தியா முழுவதும் இது பரவிவிட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதே போல தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.